Welcome to TrenTech channel. இன்னைக்கு நாம இந்த விசுவலைசர் எப்படி ரீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே லோடு ஃப்ரம் ஃபைல்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விசுவலைசர் அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போ இதில் எப்படி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அண்டு அந்த ஹார்டின் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மார்க் வந்து ஐகனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் எப்போவுமே பேக்ரவுண்ட் இமேஜ் இமேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜுக்கு போயிட்டு பிக் இமேஜ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு இமேஜ் இருக்கும், அது டெக்ஸ்ட் வைக்கிறக்கோசரம் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதில் வைக்கிறனாலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா அதையே அப்படியே விட்டுருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும், இதுலேயும் டெக்ஸ்ட் வைக்கலாம். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், பிக் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பிஎன்ஜி இமேஜை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆயிரும். இது நான் வேறு கொடுத்துட்டேன், 17 ஓகேங்களா, அவ்வளோதான் செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி வந்து அந்த ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ணுற சொல்லியே பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த பார்ட்டிகல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்குது, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓவரால் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சாரி அப்பியரன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு கஸ்டம் இமேஜ் போங்க, போயிட்டு பிக் இமேஜ் கொடுங்க. பிக் இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டெம்ப்ளேட் ரெடி ஆயிரும். இவ்வளோதாங்க இந்த டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.